வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் பார்க்க மறந்துடாதீங்க. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும், உங்களது ராசியாதிபதி சுக்கரன் வந்து ஏழில் இருக்குது. சுக்கரன்றாக ஒன்றா இருக்கும்போது கணவன் மனைவி உள்ள சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் போன வர மாதிரி இருந்தது, இப்போ அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது தேவையில்லாத ஆட்கள் வந்து நம்மகிட்ட வந்து குட்டையை குழப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து துலாம் ராசிகளுக்கு வந்து 8ஆம் அதிபதியை வந்து 7ஆம் சுக்கரன் வரும்போது அவங்களுக்கு அவங்களே தான் எதிரி. செல்ஃப் ஆப் வச்சுக்கிறது வந்து இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதனால் வந்து பேசும்போது பழகும்போது கணவன் மனைவியோடு கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. அதீதமான எதிர்பார்ப்புகள் பேராசைகள் அதிகமாக வரும்போது நம்ம அந்த மாதிரி ஏடாகுடமான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுவோம். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சுக்கர தசை புத்தி அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான். 9 இருக்கார். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2, 7, 9 மனைவியோட வந்து ஒரு உல்லாச பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். ஸோ இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியாக வரும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். பட் இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அந்த சம்மந்தம் இருக்கும்போது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயங்கள், நல்ல வருமானங்கள் வருது, வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது யாருக்கு நடக்கும், துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வருமானங்கள் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது கணவன் மனைவியோட ஒரு சுற்றுலா போகிறது, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி. ஸோ 3, 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்பொழுது தொழிலில், அதை வேலை செய்கிற இடங்கள் வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கடன் ஒப்பந்தங்கள், ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கடன் அப்ளை பண்ணிடுறோம்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசை புத்தி அந்தனருக்கும் நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கிறது, அம்மாவனால் ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்து விற்று அதனால் ஒரு லாபங்கள் வரணுன்றவங்களும் சொத்து விற்பனை ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நாடுகளும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ல் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் எதிரிகள் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அங்கே வந்து புதன் வந்து நீச்சமாகி வர்றதுனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா சம்மந்தமான உறவுகளையும் சரி, ஸோ வெளியூர் போகும்போதும் சரி, கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்களும் ஏற்படும், அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா புதன் நீச்சங்கிறதுனால வந்து சின்ன அவமானங்களும் மன உளைச்சலை அப்பப்போ ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வந்து வேலையிலையும் வேலை சம்மந்தமான விஷயங்களை வந்து ஏற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அந்த மன உளைச்சல் தான் வந்து போகுன்றதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இது யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9இல் இருக்கும்போது கணவன் மனைவியோட வந்து ஒரு ஜாலியாக சந்தோஷமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து 7இல் வந்து 8ஆம் அதிபதியான சுக்கரம் ராகு ஒன்றா இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும்போது சுக்கர தேசை புத்தி, அதாவது துலா லக்னமாக வந்து சுக்கர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறோம், ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. 9இல் உள்ள செவ்வாய் வந்து இருக்கும்போது கொஞ்சம் சுற்றுலா பிரயாணங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், கணவன் மனைவியோட வெளியில் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பொதுவாக இருக்கும். இது யார் நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. பட் என்னென்ன சுக்கரன் ராகு இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் பழகும்போது பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வை இருக்கனால நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து முயற்சிகள், அதனால் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பது, நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டிப் ஆஃப் த வீக், இன்றைக்கி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முகூர்த்தம்.
ஸோ முகூர்த்தம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலண்டரில் பார்க்குறோம், இன்றைக்கி சுப முகூர்த்த நாளா, ஓகேப்பா இன்றைக்கி முகூர்த்தத்தை குறிச்சிடும் அப்படின்னா, ஒரு ஜோசியர்கிட்ட சாதாரண, சாரி மற்ற நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் சொல்ல, ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து கேலண்டரை பார்த்து சுப முகூர்த்த நாள் ஓகேன்னு சொல்லி டிக் அடிச்சிருவோம். அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் இன்றைக்கி பண்ணிவிடுங்க சார், இன்றைக்கி பண்ணுங்க சார், இன்றைக்கி நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஹோரையை பார்த்து மட்டும், வெறும் ஹோரை, இன்றைக்கி வந்து குரு ஓரம் நல்லாயிருக்கு, சுக்கர ஓரம் நல்லாயிருக்கு, அதை டிக்கெட்ஸ் போங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் முகூர்த்தம் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஜோசியம் பார்க்கணும்னு எங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு எனக்கு சார்ட் வந்துடும். சார்ட் வச்சு கிடக்கிறேன்னு சொல்லிடலாம், அது கோச்சார் கிரகங்களை வச்சு நான் வந்து பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு தான் எனக்கு சார்ஜஸ் நிறைய தரணும். ஏன்னா அது எப்படி வரும்னா, ஒரு குடும்பத் தலைவர், யார் வந்து குடும்பத் தலைவராக இருக்காரோ அவருடைய ஜாதகத்தை வச்சு அதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வரணும் அப்படிங்கிறத பார்த்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அன்றைக்கி வர நட்சத்திரங்கள் வந்து அஸ்தங்கமாகக்கூடாது, மேஜராக வந்து அஸ்தங்க தோஷம் இருக்காது. இதே மாதிரி வந்து அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கமோ தோஷமோ உள்ள கிரகங்கள் வந்து நட்சத்திரமோ லக்னமோ சம்மந்தப்படாமல் இருக்கணும். அப்புறம் லக்னம் சம்மந்தப்படும்போது லக்னம் அமையிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அமையணும். இதுக்கு நடுவில் வந்து சந்திராசிரமம், சந்திரம், சந்திரன் சம்மந்தமான விஷயங்கள் அமையிறது, அதேமாதிரி காரக கிரகங்கள் வந்து தப்பான இடத்துல இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் நான் சொன்னதை தலை சுத்தம். ஸோ ஒரு அது மட்டும் இல்லாமல் சில டிகிரிஸில் வந்து லக்னம் குறிக்கும் போது அது வந்து நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்கர நவாம்சம் சொல்லுவோம். ஸோ புஷ்கர நவாம்சம் வந்து பர்டிகுலர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போவோம். அதே நேரத்தில் வந்து நட்சத்திரங்கள் ரொம்ப மெயினாக இருக்கணும், லக்னம் ரொம்ப மெயினாக இருக்கணும். எனது குருநாத திரு ஜி கே அவர் சொல்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கமாகிற கிரகங்களுடைய லக்னங்களையோ நட்சத்திரங்களையோ வந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு சுப முகூர்த்தத்தில் பண்ணாலும் அது கரெக்டாக ஒர்க் ஆகாதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் தான் வந்து முகூர்த்தம் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் முகூர்த்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம். திருமண பொருத்தமும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டஃப்பான ஜாப்ங்க. ஏன்னா வந்து திருமண பொருத்தம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, நார்மலாக வந்து நிறைய ஆப் வந்துருச்சு. ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா இத்தனை பொருத்தம்னு வந்துருது. அதே மாதிரி நிறைய பேர் ரெக்கனரே வச்சுருக்கோம். ரெடி ரெக்கனரில் வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்ணின் நட்சத்திரம், ஆணின் நட்சத்திரம், ஏழு பொருத்தம், எட்டு பொருத்தம், பத்து பொருத்தம் டிக் அடிச்சுட்டு போகிறோம். இதில் வந்து வசி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு டிக் அடிச்சுட்டு. ஸோ இது அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்தவரை நட்சத்திர பொருத்தங்களை விட ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப மெயின்ங்க. ஏன்னா வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். அந்த ஜாதகங்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ரெடி இருக்கிறதுல ஆறு பொருத்தருக்கு எட்டு பொருத்தம்னு திருமணம் ஆகிட்டு நிறைய கஷ்டப்படுறதும் இதனால தான். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேஜராக பார்க்க வேண்டியது லக்னம். ஸோ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக வராமல் இருக்கணும், சந்திரன் ஆறு எட்டாக வராமல் இருக்கணும், அவங்க நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம் வேதை நட்சத்திரம் வராமல் இருக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க குருவும் அவங்க செவ்வாய் தொடர்பு இருக்கணும், அந்த குரு அஷ்டமாதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், லக்னத்தில் இல்லாமல் இருக்கணும். ஏகப்பட்ட ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னது திருமண பொருத்தமே. ஸோ ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் டிக் பண்ணி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன் இது டிப் ஆஃப் த வீக்கில் சொன்னால், இட்ஸ் அ லைஃப் ஆக்சுவலி. ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்குறது, சுப முகூர்த்தத்தில் தொடங்குறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து சுப முகூர்த்தத்துக்கு வந்து டைம் குறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்குறது அதோட பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து சண்டை போடுறது, என்ன சார் எவ்வளோ ஜாதகம் சார் காட்டுறது அப்படின்னு. ஆனால் நான் அந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜாதகம் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அதனால் வந்து என்ன சொல்லுன்னா, என்கிட்ட பார்க்க வரணும்னு சொல்லுவேன், கரெக்டான ஆளுக்கிட்ட போய் பார்த்து இந்த பொருத்தங்கள் பர்ஃபெக்டாக வச்சுங்க. அதேமாதிரி முகூர்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் காசு நிறைய கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறனா, முகூர்த்தம் தானே சார், என்ன சார் சும்மா ஒரு பார்த்து அப்படியே டிக்கெட் சுட்டணும், அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ முகூர்த்தம் ரொம்ப பர்ஃபெக்டாக குறிக்கணும், அதுக்கு காசு நிறைய வாங்குறவங்ககிட்ட நல்லா கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறவங்ககிட்ட பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான், ஓகேங்களா. அதனால் வந்து கேலண்டரை பார்த்து முடிவு பண்ணுறதோ, இந்த ஹோரை வந்து குரு ஓரம் இருக்குது சுக்கர ஓரம் இருக்குன்றது முடிவு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதனால் வந்து ஜாதகத்தை வைத்து முகூர்த்தம் இது பண்ணுங்கள், பொருத்தம் பார்க்குறது வந்து ஜாதகத்தை வச்சு பாருங்கன்றது இன்றைக்கி டிப் ஆஃப் த வீக். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக போயிடும், ஆப்பில் கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது இவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்கிறது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.